தேசிய மட்டத்திலே கணித பிரிவிலே முதலிடத்தை பெற்று இந்த மண்ணுக்கு பெருமை சேர்த்திருக்கக்கூடியவர் எல்லா தேசங்களும் இப்போ இங்கே திரும்பி பார்க்கிறார். ஒரு காலகட்டத்தில் எல்லாம் இந்த மண்ணில் இருந்து பலர் நிரூபித்தார்கள். கால இடைவெளிகளில் எங்களுடைய கல்வி பாரம்பரியம் தொலைக்கப்பட்டு விட்டதா, நாங்கள் இழந்து போயிட்டோமா, இப்படி பல்வேறுபட்ட கேள்விகள் நம் முன்னால் இருந்தாலும் கூட அவை எல்லாவற்றையும் மீள தூக்கி நிறுத்திருப்பதிலே கணிசமான பங்கு இருக்கிறது. உங்களுடைய கல்வி காலம் இந்த முயற்சிகள் எப்படி அமைந்திருக்கு? மேலே சொல்ல போனா என்னுடைய பேர் தனராஜ் சுந்தர்பவன். மற்ற அண்ணாமார் சொல்லி இந்த கஷ்டத்தை விட நான் பட்ட கஷ்டம் ஒன்றும் அவ்வளோ பெருசு இல்லைன்னு தான் நான் நினைக்கணுமே. அவையில் வந்து என்னோட கூட கஷ்டப்பட்டிருக்கேன். உண்மையிலே அவையில் தான் போட்டப்பட வேண்டிய ஆக்கள்னு நான் நம்புகிறேன். அவையில் சொன்ன கஷ்டத்தை அப்படியே நான் ஒன்றும் பெருசாக சொல்ல போகிறேன். சிறுன வயசுலேருந்தே எனக்கு மேட்ச்சில் வந்து ஆர்வம் கூட தான். இயற்கையாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். என்னோடய திறமை என்று நான் நினைக்கல. இயற்கையிலேயே கொஞ்சம் திறமை இருந்ததுன்னு தான் நினைக்கிறேன். ஜெனட்டிக்ஸோ ஏதோ ஒரு காரணத்தால் இல்லை குடும்ப சூழ்நிலையோ அப்படி நினைக்கிறேன். அதனால் வந்து மேட்ச்சில் வந்து இடைநில கல்வியிலும் சரி ஆன்ப கல்வியிலும் சரி ஒரு மற்ற பாடங்களோடு ஒப்படைக்கே அந்த பாடத்தை வந்து என்னால் இலகுவாக புரிஞ்சு கொள்ளக்கூடிய வகுப்புலேயே இலகுவாக புரிஞ்சு கொள்ளக்கூடிய நிலை இருந்தது. பின்ன உயர்தரத்திலையும் வந்து மற்ற பாடங்களோட ஒப்படைக்க உயிரியல் வர்த்தகம் வணிகத்தை ஒப்படைக்க வந்து மேட்ச் எடுக்கிறதுல வந்து எனக்கு நல்ல ஈஸியாக சில பேருக்கு அப்படி இருக்காது. எனக்கு வந்து நல்ல இலகுவானதாக இருந்தது. அதில் வந்து அந்த இதில் வந்து இந்த பிரச்சனையும் இருக்கவில்லை. சிறுவதிலிருந்து அந்த மேட்ச்சில் மேட்ச் இடைநிலை கல்வியில் வந்து கண வினாடி வினா போட்டி கண ஒலிம்பியாட் போட்டி போன்ற போட்டிகளில் பங்கு பெற்றினான். அப்போ அதை வச்சுக்கொண்டே எனக்கே தெரியும் அப்போ எனக்கு இந்த பாடம் தான் நல்லா வருது. மற்ற பாடம் செய்வேன். ஆனால் மற்ற பாடங்களை ஒப்படைக்க இது வந்து இன்னும் ஈஸியாக இருக்குது, என்னால் விளங்கிக் கொள்ள முடியாத இருக்குது என்று நானே தான் தெரிவு செஞ்சது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளுடைய விருப்பத்துக்கு மாறாக வந்து தங்களுடைய கௌரவத்தை உயர்த்தும் விதமாக பிள்ளைகளை வந்து வேறு பாடத்தடுக்க சொல்லி திணிக்கிறியம். இப்போ இந்த அண்ணா சுஜீவன் அண்ணா சொல்லியிருந்த மாதிரி அவர் வந்து முதல் மனசு துறையில் தான் இருந்தவர். ஆனால் அவர் வந்து சமூகத்தால் வந்து வேறொரு துறைக்காக கட்டாயமாக மாற்றப்பட்டவர். சில உலகர் மனசில் இருந்திருந்தால் அவர் பெரிய அளவு வந்திருக்கிற வாய்ப்புகளும் இருக்குது. இப்பவும் ஒன்றும் இல்லை. ஆனால் முதலே இருந்தால் அவர் இன்னும் ஒரு உன்னதமான நிலைக்கு போயிருக்கலாம். இப்பவும் அவரால் முடியும். அவர் அதெல்லாம் நிரூபிச்சு காட்டியிருக்கிறார். தேசிய மட்ட முதலிடம் மாவட்டங்கள் என்பதற்கான தேசிய மட்டத்தில் எவ்விதமான முயற்சிகள் பயிற்சிகள் இந்த இடத்துக்கு பயிற்சிகள் உயர்தர பிரிவில் வந்து இப்போ நாங்கள் வந்து நான் வந்து மேக்ஸிமம் வந்து வகுப்பிலேயே கல்வி எடுத்துக்கொண்டு போயிடுவேன். முழு விஷயத்தின் சேர்மார் சொல்கிறது வந்து முழுமையான கிரகித்தலுடன் வந்து வகுப்பிலேயே கவனித்து போயிடும். அதில் வந்து வீட்டை போய் திருப்பி அதை படிக்க வேண்டிய எந்த ஒரு கட்டாயமும் ஏற்படவில்லை. சில மாணவர்களுக்கு வந்து வகுப்பிலேயே அதை முழுமையாக கிரகிக்க முடியாமல் இருக்கும், அவர்கள் வந்து கஷ்டமாக இருந்திருக்கும். எனக்கு வந்து அந்த அந்த ரீதியில் நான் பெருமைப்படுறேன். எனக்கு வந்து முழுமையான கிரகித்தலுக்கூட கல்வி கேட்பிய ஆசிரியர்கள் அப்படி கிடைச்சிருந்தார்கள். அது ஒரு வேற மட்டும் தான் சொல்லணும். பின்னர் வந்து நைட் போய் வீட்டை வந்து அந்த அந்த அன்று படிப்பிச்ச விஷயம் தொடர்பான மேலதிக வினாக்களை மட்டும் செஞ்சு பார்த்தாலே போதுமான இருந்தது. ஆனால் வந்து நான் ஜெர்க்னா தான் டியூஷன் போய் படிச்சிருந்தேன். அதுதான் ஒன்று சிக்கலாக இருந்தது. போய் பஸ்ஸில் போய் பேருந்து அங்கே நின்று பெண் திருப்பி பஸ்ஸில் வர்றது. சில பஸ் இருக்காது. திருவிழ வேறு 7 மணி 8 மணி ஆயிரம் வீட்டை வர பேருந்து 8 மணிக்கு பிறகு தான் படிக்கணும். சில விழா அழுப்பாக இருக்கும் அப்படியே கிடந்துருவேன். அடுத்த நாள் தான் காலமையும் மூலம் காலம் வந்து பள்ளிக்கம் 7:30 நிற்கணும்னா வீடு தூரம் சைக்கிளில் போகணும் இல்லை அப்பாவோட போகணும். அது உங்கள்தான் படிக்கணும். இப்போ காலம் போய் படிக்கிறேன் பிடிச்சேன். பேருந்து திருப்பி பள்ளிக்கூடம் வந்து 1:30 முடிஞ்சால் வந்து டியூஷன் 3 மணிக்கு திருப்பி பஸ் அங்கே அங்கே பள்ளிக்கூடத்தில் சாப்பிட்டு உடனே பஸ் எடுத்து அங்கே போகணும். 1:30 கிட்டத்தட்ட சாவச்சேரியிலேருந்து ஜாழ்ப்பாணம் போக 40 நிமிஷம் எடுக்கும் பஸ்ஸில் கிட்டத்தட்ட. அப்புறம் சிலவில் பஸ் இருக்காது, லேட்டாக தான் பார்க்க போவோம். அப்படி அந்த போக்குவரத்து அந்த கஷ்டங்களுடைய கல்வியில் வந்து எனக்கு பெரும்பாலான எந்த ஒரு கஷ்டம் இருக்கவில்லை என்றான் சொல்லணுமே. எனக்கு உண்மையாக திறமையாக கற்பிக்கக்கூடிய ஆசிரியர் கிடைத்திருந்தது தான் உண்மையான காரணம் நான் நம்புகிறேன். உங்களைப் போல இன்னும் பலரை இந்த மண்ணிலே இந்த நிலைகளில் பார்த்து ஆசிரியர் சொன்னால் நீங்கள் அவங்களை எப்படிலாம் படிங்க எப்படி எப்படி முயற்சி செய்யுங்க அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை பார்த்துருக்காங்க. அப்படியான விஷயங்கள் பார்த்தீங்களா, முன்னொரு காலத்தில் வந்து திறமை மட்டுமே இருந்தால் வந்து ஒரு பெரிய ஆளாக வரலாம் என்ற நம்பிக்கை இருந்தது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பல பேரை பார்த்துருப்பீங்க, திறமை இல்லாட்டிலும் கூட ஒரு கடின உழைப்பின் மூலம் வந்து ஒரு வாழ்க்கையில் உன்னதமான நிலையில் அடையலாம்ன்றது இவர்கள் உதாரணம். அப்படி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு முதல்ல வந்து உயர்தரத்தில் பாடத்தை தெரிவு செய்யக்க உங்களுக்கு எது விருப்பமோ அதை மட்டுமே தெரிவு செய்யுங்க. மற்றவர்கள் இது சொல்கிறாங்க கணக்கு பேர் கணக்கு கதை பிஎம் அது ஒன்று அவையில் வந்து உங்களோட வாழ்க்கையை வாழ போகிறதில்ல, நீங்கள் தான் வாழ போகிறீங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு எது விருப்பமோ உங்களால் எது முடியுமோ இல்லை உங்களுக்கு எதில் ஆர்வம் கூடவோ அந்த பாடத்தை தெரிவு செய்து
உயரத்தில் படிக்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். பின்ன உயரத்துக்கு வந்த பிறகு சில பல சாதாரணத்தில் மட்டும் மேட்ச் செய்திருப்பாங்க, உயரத்தில் வந்து செய்ய மாட்டாங்க. இல்லைண்டா சாதாரணத்தில் வந்து ஓரளவு சும்மா விளையாடி விளையாடி படிச்சிருப்பாங்க, அப்படியும் வந்திருக்கு. மாணவ உயர்தரத்துலேயும் வந்து விளையாடி விளையாடி படிப்பி பார்க்குது. ஆனால் கடின உழைப்பை வழங்காமல் சாதாரணமாக தெரிஞ்சு வேறு விளையாட்டு இணைப்பாட விதமான செயற்பாடுகளில் ஈடுபட்டாலும் மிச்ச நேரத்தையும் படிக்காமல் வகுப்புலேயும் விளையாடி கொண்டு வந்து அந்த விளையாட்டுகளில் ஈடுபட்டும் முன்னேறலாம். எங்கள்கிட்ட படிக்கிறதுலையும் ஒரு அக்கை இருக்குது, சங்கவிக்காண்டு கோளவன்றி பாதையில் அந்த வருஷம் நேஷனல் மெடல் இருக்குது. ஆனால் வந்து அடுத்த அது அந்த வருஷம் மெடிசினில் வந்து டிஸ்ட்ரிக்ட் 10வது. அவள் வந்து உதாரணம் இதுக்கு. என்ன விளையாட்டு துறையிலையும் போய் உயிரியல் துறையிலையும் போய் ஒரு நல்ல நிலைக்கு வர முடியும். வந்து அவள் வந்து இப்போ விளையாட்டு செய்யக்க விளையாட்டு படிக்க படிப்பா. அப்போ அந்த மாதிரி இருந்தால் வந்து அவள் வந்து நிச்சயமாக சாதிக்க முடியும்னு நான் நம்புகிறேன். சரி, நிச்சயமாக வாழ்த்துக்கள்.